வெல்கம் டு ஜி ஃபோர் சீலிங். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீடு, பீமன் நகரில் இருக்குது. நான் இந்த ஓட்டு வீடு பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ரொம்ப ஹீட்டாக இருக்குது, வெயில் நேரத்துலையும் சரி மற்ற நேரத்துலையும் சரி, ஏன்னா ஜன்னல் இல்லை, சர்க்குலேஷன் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா மேலே இருந்தால் ஹீட்டை வந்து அவங்களால உள்ளே இருக்க முடியாது. அதனால் நம்ம யூடியூப்பில் பார்த்து தான் நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம போனோம், போய் அளந்துட்டு பார்த்துட்டு எவ்வளோ ஆகும் எப்படின்னு மெஷர்மெண்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இந்த வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு ஐடியா இல்லை, எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோங்கிறது தெரியாது. அப்புறம் வந்து நம்ம வேலை பண்ண பண்ண பார்த்தா அவங்களும் ஷாக் ஆகிட்டாங்க, இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம வேலை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளோட ஒர்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கு இதோட முடிஞ்சு ஜாயிண்ட் மட்டும் ஸ்க்ரூ ஹோல்ஸு கட்டி பற்றி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஃபுல் பட்டி பெயிண்டிங்கில் தான் பண்ணணும். பெயிண்டரும் கையோட பட்டி பார்த்துருப்பாங்க பாருங்கள். ஃபுல்லாகவே ஒரு ரெண்டு கூட பட்டி பார்த்து தேய்ச்சி ஃப்ரேம் அடித்து ஒயிட்டு போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை சுற்றிலும் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போய் பார்த்தப்போ எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் பார்த்த அந்த ஓட்டு வீட்டுக்கும் இப்போ இருக்க அந்த வீட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவும் ஒரு நீட்டாகவும் இருக்கும், ரெண்டாவது ஹீட்டும் உங்களுக்கு கீழே இறங்காது அவ்வளோதான். நிறைய பேர் இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் இருந்துகிட்டு என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கவலையப்பட வேணாம், எனக்கு இந்த ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாலே போதும். எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து எப்படி என்னென்னு பார்த்து எப்படி பண்ணலான்னு பார்த்து நாங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.